உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கம். நான் கார்த்திக் பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த வீடியோ பதிலில் நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜியோகிரபி விசஸ் சயனம், அதாவது ஃப்ரீ யூடியூப் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வைக்கக்கூடிய லைவ் டெஸ்ட் 5 அப்படின்னு சொல்லலாம். 4 டெஸ்ட் வெற்றிகரமாக முடிஞ்சிருக்கும். இந்த டெஸ்ட் எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாளை கழிச்சு, அதான் நாளை கழிச்சு அப்படின்னா ஜூலை 18 அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். ஜூலை 18 உங்களுக்கு ஈவினிங் 6 மணிக்கு நான் டவுன் வந்துடுவேன். ஸோ நீங்கள் 6 மணிக்கு வந்து நீங்கள் இந்த டெஸ்ட் அட்டன் பண்ணலாம் அப்படின்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த டெஸ்ட் ஃபைவ்ல நம்ம படிக்க போகிற கான்செப்ட் என்ன சார் அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து தொழிற்சாலைகள் அல்லது தொழிலகங்கள் அப்படின்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு நம்ம சமைச்சர் புக்கை தேடி பார்க்கும்போது இது வந்து 8th ஸ்டாண்டர்டில் இருக்குது. 8th ஸ்டாண்டர்ட் தொழிலகங்களில் எது சம்மந்தப்பட்ட விஷயத்தை சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தொழிற்சாலைகளில் தொழிலகங்கள் இருக்கக்கூடிய வகைகள் என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார நடவடிக்கைகளில் வகைபாடு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொழிலகங்களை அமைப்பதற்கான காரணிகள் என்னென்னு கொடுத்துருக்காங்க. இதுதான் நம்ம 10th பார்க்க போகிறோம், 12th பார்க்க போகிறோம். பட் ஆனால் இது ஒரு பேசிக்ஸ் லெவலில் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் ஜஸ்ட் ரீட் பண்ணாலே போதுமானது அப்படிங்கிற மாதிரி தான் இந்த 8th ஸ்டாண்டர்டில் கொடுத்துருப்பாங்க. தென் நெக்ஸ்ட், ஸோ நெக்ஸ்ட் பொறுத்த வரைக்கும் நான் ஆஃபீஸில் முன்னாடியே சொன்னேன், தொழிற்சாலைகள் இது 10th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடியது. ஸோ காடுகள் சார்ந்த தொழிற்சாலைகள் என்ன, தொழிலகங்கள் என்ன, வேளாண்மை சார்ந்த தொழிலகங்கள் என்ன, கனிமங்கள் சார்ந்த தொழிலகங்கள் என்ன அப்படிங்கிற மாதிரி கான்செப்ட் இதில் கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலாக இந்த பாடம் அப்படிங்கிறது வளங்கள் மற்றும் தொழிற்சாலைகள் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். வளங்கள் ஆல்ரெடி முடிச்சதுனால இப்போ பேலன்ஸ் இருக்கக்கூடிய தொழிற்சாலையை மட்டும் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ தென் நெக்ஸ்ட் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, 12th இருக்கக்கூடிய தொழிலகங்கள், ஸோ தொழில்கள் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே தான் கொஞ்சம் விரிவாக கொடுத்துருப்பாங்க. உலகம் சார்ந்து, உலகத்தில் இருக்கக்கூடிய கான்செப்ட் வந்து இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஆனால் உலகம் சார்ந்து நீங்கள் எதுவும் படிக்க வேண்டாம், அதை நல்லா கிளியராக புரிஞ்சுக்கோங்க. இந்தியா சார்ந்து ஏதாவது இருந்துச்சுன்னா அதை நீங்கள் விட்டுறாதீங்க. இப்போ பழங்குடியினர் சார்ந்து இருக்கக்கூடிய விவசாயங்கள், பழங்குடியினரில் இங்கே இந்தியாவில் இருக்கக்கூடிய பழங்குடியினர்கள் யார் யார் அந்த பழங்கால விவசாயத்தை ஃபாலோ பண்ணுறாங்க, அதை இடம்பெயர்வு விவசாயத்தை வந்து ஃபாலோ பண்ணுறாங்கன்னா அது நம்ம தெரிஞ்சுக்கணும். மற்றபடி ஆசியாவில், வட ஆசியாவில் எப்படி இருந்துச்சு, ஸோ தென்னாப்பிரிக்காவில் எப்படி இருந்துச்சு, அதெல்லாம் அதை தேவை கிடையாது. ஸோ வந்து அதனால் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்தியாவை சார்ந்து இருக்கக்கூடிய அந்த விவசாயம் சார்ந்து என்ன இருக்கோ அதை பார்த்துக்கோங்க. முதல்நிலை தொழில்கள் என்ன, இரண்டாம் நிலை தொழில் என்ன, இந்த மாதிரி 5ஆம் நிலை தொழில்கள் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இந்த லாஸ்ட் பாயிண்டில் இருக்கக்கூடிய தொழில்சார் உலகின் பிரிவுகள்ங்கிறும் நீங்கள் தெரிஞ்சுக்கப்பட வேண்டாம். அது நீங்கள் ஜஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுட்டா, அதாவது இதை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா போதும், அந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. மற்றபடி ரொம்ப டெப்த்தாக இந்த தொழில்சார் உலகின் பிரிவுகள் பார்க்க வேண்டாம். நான் சொல்கிறது உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். ஏன்னா பொருளாதாரம் சார்ந்து இந்த தொழிலகங்களில் இந்தியா சார்ந்து தான் கேள்விகள் நிறைய கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதை நீங்கள் பொருளாக பார்த்துக்கோங்க. இதுக்கு நான் வீடியோவும் நான் இன்றைக்கி காலையில் வீடியோ போட்டிருந்தேன், ஆல்ரெடி எல்லோரும் அட்டன் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், அதை பார்த்துக்கோங்க. அடுத்து 12ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய இந்தியாவின் தேசியத்தின் எழுச்சி, ஆஷிஷல் நம்ம படித்தது தான், படித்ததை கொஞ்சம் விரிவாக கொடுத்துருக்காங்க. 12th ஸ்டாண்டர்டில் நம்ம 10th ஸ்டாண்டர்டில் படித்தோம் இல்லையா, அதை தாங்க கொடுத்துருக்காங்க. ஸோ சமூக பொருளாதார பின்னணி என்னென்ன இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, ஸோ இண்டிகோ பயிர் சாகுபடிக்காக போராட்டம் நடந்துச்சு அப்படின்னா அதை தான் அதை கொடுத்துருக்காங்க, கொஞ்சம் விரிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அதை படிச்சுட்டு இதை நீங்கள் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ புதுசாக படிக்கிறவங்க 10ஆம் வகுப்பில் இருக்கிறதையும் நீங்கள் கம்பெயின் பண்ணி பண்ணுங்கள். நம்ம ஆல்ரெடி இந்த 4 டெஸ்ட்டில் அந்த ஒரு டெஸ்ட்டை வந்து நம்ம முடிச்சிருந்தோம். இதையே அதுக்கு அடுத்து கொடுக்குறோம் அப்படின்னா அதோட கண்டினியூவேஷனாக இதை நீங்கள் படிச்சிங்கன்னா ரொம்ப தெளிவாக இருக்கும். ரெண்டுமே ஒரே டெஸ்ட்டில் போனால் உங்களுக்கு குழப்பிடும் அப்படிங்கிறதுனால தான் 1 பை 1 ஃபாலோ பண்ணி உங்களுக்கு இந்த டெஸ்ட்டை கண்டக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ ஆல்ரெடி நான் எல்லாம் சொல்லிட்டேன் நினைக்கிறேன். ஸோ அதே நேரத்தில் சமூக சமய சீர்திருத்தங்கள் அது சொல்லியிருக்காங்க. மெகாலய பிரபு 1835 மெகாலய பிரபு, இதெல்லாம் வந்து நம்ம லாஸ்ட் டெஸ்ட்டில் வந்து தலைமை ஆளுநர்கள் கான்செப்டில் பார்த்தோம் இல்லையா. இப்போ தலைமை ஆளுநர் கான்செப்ட் பார்க்கலாம, ஒவ்வொரு செக்ஷனாக பார்ப்பாங்க. அதாவது கல்வி சார்ந்து என்ன மாற்றங்கள் ஏற்பட்டது, சமய பரப்பினர் பங்களிப்பு எப்படி இருந்துச்சு, அது மட்டும் இல்லாமல் சமூக சமய சீர்திருத்தம் அது எப்படி இருந்துச்சு, இந்த மாதிரி ஒவ்வொரு பாயிண்ட் ஆஃப் கொடுத்துருக்காங்க. 10th இருக்கிறதோட விரிவாக்கம் தான் இந்த 12th ஸ்டாண்டர்ட் இருக்கக்கூடிய இந்த பாடம். ஸோ அதனால் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. டெஸ்ட் எப்போ சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாளை கழிச்சு ஜூலை 18 தேதி 2021 சரிங்களா. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃபாலோ பண்ணுறது எல்லாமே யூடியூப் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஃப்ரீயான முறையிலும் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம். நீங்கள் யூடியூப் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபாலோ பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், நான் சொல்லக்கூடிய விஷயம் ஒன்று தான், நீங்கள் படித்தா மட்டும்தான் கிளியர் பண்ண முடியும், நீங்கள் படித்தா மட்டும்தான் பாஸ் பண்ண முடியும். வர வர இந்த கல்வி அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து நிறைய பேர் தவறான வழியில் ரொம்ப ரொம்ப உபயோகப்படுத்தி மாணவர்கள் வந்து தவறான வழிக்கு கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நம்ம உண்மையை வந்து ஓப்பனாக சொல்லவும் முடியலை, மெல்லவும் முடியலை, அந்த மாதிரி இருக்கிறோம். உண்மையான ஆசிரியர் முதல்ல ஆசிரியர் அப்படிங்கிறது முதல்ல சொல்லிக் கொடுக்கணும். ஸோ முதல்ல உங்களுக்கு முதல்ல கற்றுக்கங்க, முதல்ல நாலேஜ்னால் என்ன நீங்கள் கற்றுக்கிட்டு மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுங்க. இதுக்கு மேலே சொல்ல முடியாது, இல்லைன்னா உங்களுக்கும் தனியாக ஒரு வீடியோ போட்டு அதாவது மைண்டில் ஏறும்னு நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப தவறான பாதையில் மாணவர்கள் கொண்டு போய்கிட்டு இருக்கீங்க. ஒன் செகண்ட், வருத்தமும் படுறேன் அண்ட் தென் வேதனையும் படுறேன் சரிங்களா. தேங்க்யூ ஸோ மச். நம்ம நாளை கழிச்சு 6 மணிக்கு சந்திக்கலாம். மீண்டும் சந்திக்கிறவங்களுக்கு விடைபெறுவது உங்கள் அன்பு சகோதரன் கார்த்திக். நன்றி, வணக்கம்.